இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள். இப்போ உள்ள காலகட்டத்துல பொதுவா பல பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை தான் இது. என்னன்னா, நம்ம உதட்டுக்கு மேல அதிகமா சில பேருக்கு முடி வளர ஆரம்பிக்கும். இதை எப்படி சரி செய்யறது, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இதை எத்தனை நாள்ல சரி செய்ய முடியும் அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். அந்த அத்தனை கேள்விகளுக்கான விடை உங்களுக்காக கிடைக்க போது இன்னைக்கு. உங்க உதட்டுக்கு மேல வளரக்கூடிய இந்த தேவையில்லாத முடிகளை 7 நாள்ல கிளியர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ரெமிடிய இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். காலம் காலமா லேடிஸ் நிறைய பேரு இதை பயன்படுத்திருக்காங்க. அப்பெல்லாம் அவங்களுடைய முகம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ளவங்க ஒரு பார்லருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை இந்த மாதிரி ஹோம் ரெமிடிஸ்க்கு கொடுக்கறதே கிடையாது. ஆனா இத்தனையும் தாண்டி எனக்கு என்னோட லிப்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த ஹேரை ரிமூவ் பண்ணி ஆகணும்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்ப நான் சொல்ல போற டிப்ஸ ஃபாலோ பண்ணாவே போதும். ஒரே வாரத்துல உங்க உதட்டுக்கு மேல வளரக்கூடிய அந்த தேவையில்லாத முடி எல்லாமே உதிர்ந்து போய் உங்களுடைய முகம் செம்ம நீட்டாயிரும். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிழங்கு மஞ்சள் அண்ட் சொரசொரப்பா இழைக்கக்கூடிய கல்லு அண்ட் உப்பு தண்ணி, இது மட்டும்தான். நல்லா சொரசொரன்னு இருக்கக்கூடிய ஒரு கல்லுல இந்த மஞ்சளை நல்லா தேய்ச்சு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. அந்த உப்புல 2 சொட்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்படி சொரசொரன்னு இருக்கக்கூடிய கல்லுல அந்த உப்பையும் தண்ணியும் சேர்த்து அந்த கிழங்கு மஞ்சளை நீங்க உரச உரச நல்ல ஒரு மஞ்சள் பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அந்த பேஸ்ட் உங்களுடைய முகத்துல நீங்க ஒரு ஃபேஸ் பேக்கா போட்டுக்கலாம். அதுவும் குறிப்பா அந்த உதட்ட சுத்தி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், இந்த அன்வான்ட் ஹேர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக அப்ளை பண்ணிட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. ஐயோ, எனக்குலாம் இரிட்டேஷன் தாங்க முடியாது, நைட்டு ஃபுல்லாக என்னால் வச்சிருக்க முடியாது, என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது, இப்படிலாம் ஃபீல் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிங்கர்ஸால் நல்லா தேய்ச்சி 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 நல்லா எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸ் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். அண்ட் இதை ஒரு 1 வீக் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா இந்த அன்வான்ட் ஹேர் எல்லாமே உதிர்ந்துடும். இந்த 7 நாள் தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டு 8வது நாள் அகைன் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். மஞ்சள் கிழங்கு மட்டுமே தேய்ச்சி குளிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் கஸ்தூரி மஞ்சள், விரலி மஞ்சள்ல அதிக அளவு சக்தி இருக்கிறதுனால பெண்களுடைய உதட்டுக்கு மேல வேகமா வளரக்கூடிய தேவையில்லாத முடிய நீக்கக்கூடிய சக்தியும் அதை திரும்பவும் வளர விடாம தடுக்கக்கூடிய சக்தியும் அதுல அதிகமாவே இருக்கு. இதனால சர்ம பிரச்சனைகள் எதுவுமே வராம இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ளவங்க எதுவா இருந்தாலும் சரி உடனே டாக்டர்கிட்ட போறாங்க, இல்லைன்னா பார்லருக்கு போறாங்க. இயற்கையான முறையில ஹோம் ரெமெடிஸை யூஸ் பண்ணி ஃபேஸை அந்த அளவுக்கு யாருமே கேர் பண்ணிக்கிறதே இல்லை. பட் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய வாவ் ஃபீலிங்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.